இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூவை வந்து அதோட இதழை பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து மோரும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை. இதில் இந்த வாழைப்பூவை கட் பண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்துருக்கேன். 1 கப் வாழைப்பூ, 1 துண்டு இஞ்சி போட்டு ஈஸாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம், தேவையான அளவு மல்லித்தலை. இந்த பெருஞ்சீரகம் எது சேர்க்குறோன்னா வாசனைக்காக மட்டும் இல்லை, இது சேர்த்தோன்னா ஜீரணமாகும். பருப்பு அப்படிங்கிறதுனால நல்லா ஜீரணம் ஆகும், அதுக்காக சேர்க்குறோம். வேறு 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். இப்போ பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடைக்கு பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, சோம்பு, கொத்தமல்லி தழை, வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வடைக்கு வந்து மாவை நல்லா உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வடையை தட்டி போட்டுடலாம். தண்ணி நினச்சி வச்சு வடை நல்லா வெந்துச்சு எடுத்துக்கலாம்.